பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுன்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவில் நம்மளோட கமல் சாரோட எபிசோட். கமல் சார் எப்பவும் போலவே ஸ்டைலாக மாசா என்ட்ரி கொடுக்காரு. அவர் வந்த உடனே போட்டியாளர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே ஒரு எலிமினேஷன் இருக்கும், ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவில் எலிமினேஷன் எதுவுமே கிடையாது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினேஷனே நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தை பொறுத்தளவில் நாலு பேர் சேர்ந்து நாலு டீமை வழி நடத்தினாங்க. அந்த ஒவ்வொரு டீமை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல குக்கிங் டீம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்காரு. இந்த வார குக்கிங் டீம் பொறுத்த அளவுல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட சின்ன பொண்ணாக்கா பிரியங்கா, சிபி, அக்ஷரா இவங்க நாலு பேர் தான். இவங்களை பத்தி நம்மளோட அண்ணாச்சி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே சூப்பரா செஞ்சாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூண்டு குழம்பு ரொம்ப அருமையா வச்சிருந்தாங்க, நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்டைல்ல காமெடியிலே சொல்றாரு. நம்மளோட ஸ்ருதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல சாப்பிடற மாதிரியே இருந்துச்சு, எந்த நேரம் போனாலும் எதுவுமே இல்லைன்னு சொல்லாம தந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல நம்மளோட கமல் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ இமான அஜி சொன்ன மாதிரி நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்ததான் நம்மளோட இசைவாணி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பாட கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம காலையில கஞ்சி குடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம சில நேரம் புளிசாதமா கிண்டி வச்சிருவாங்க, தேவை உள்ளவங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தாமரை செல்வி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபி தம்பி என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டாரு, எங்க இருந்தாலும் டீ வேணுமாக்கான்னு கேட்டு கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அபிஷேக் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ஷராவை பொறுத்த அளவுல தோசைக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க, முதல் நாள் தோசை சுடலனாலும் மற்றபடி இப்போதைக்கு தோசையில ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா நம்மளோட அக்ஷரா தான். எல்லாருக்கும் சிலைக்காம தோசை சுட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாராட்டுறாங்க. சின்ன பொண்ணுக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாருக்குமே சமைச்சு போட்டது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஒரு கிராமத்து முறையில தான் சமைச்சேன், அதையும் எந்த குறையும் சொல்லாம எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்மளோட பிரியங்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சமைக்கிற டைப் கிடையாது, அதுக்கு ஆப்போசிட் டைப், இருந்தாலும் சமைக்கிற டீமுக்கு வந்த பிறகு மத்தவங்க எல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்மளோட கமல் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ சமையல் டீமை பொறுத்த அளவுல யாருக்கும் எந்த கம்ப்ளைண்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஹவுஸ் கீப்பிங்க்கு போறாரு. இந்த வார ஹவுஸ் கீப்பிங் அணியில யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இசைவாணி, பாவனி, நாடிஷா, ஐக்கி, அபிநய் இவங்க அஞ்சு பேர் தான் இருந்தாங்க. இந்த டீமை பொறுத்தளவுலையும் யாருமே குறை சொல்லல, எல்லாருமே நல்ல அபிப்பிராயம் தான் சொன்னாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐக்கிய பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட லுக்குக்கும் அவங்களோட ஹேர் ஸ்டைலுக்கும் அவங்க இந்த வீட்டை கிளீன் பண்றதை பாக்குறதுக்கே ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு, ஒரு பார்பி டால் வந்து கிளீன் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஐக்கிய பத்தி சொல்றாங்க. ஆக மொத்தத்துல பாவனி தலைமையில ஹவுஸ் கீப்பிங் அணியும் ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கமல் சார் சொல்றாரு. அடுத்ததா பாத்ரூம் கிளீனிங் தான். இந்த அணியை பொறுத்தளவுல நம்மளோட ராஜு கேப்டனா இருந்தாரு. அணில யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபிஷேக், தாமரை செல்வி, வருண், இமானாஜ் இவங்க அஞ்சு பேரும் தான். இந்த இடத்துல ராஜு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபிஷேக பொறுத்தளவுல என் டீம்ல தான் இருந்தான், ஆனா டீம்ல அவனை நான் பார்த்ததே இல்ல, அவன் போனா மட்டும் அவன் கிளீன் பண்ணுவான், மத்தபடி கிளீனிங் டீம்ல அவன் வேலையே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அபிஷேக பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்ல வேலைகள் செஞ்சாரோ இல்லையோ விமர்சனம் நல்லாவே செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆக மொத்தத்துல அபிஷேக நம்மளோட ராஜு போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா வெஷல் வாஷிங் தான். இந்த டீம்ல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமிதா, நிரூப், ஸ்ருதி, மதுமிதா. இந்த அணி சார்பில் பேசுறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட நிரூப் தான். நிரூப் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமிதா கேப்டன்சில நாங்க எங்களோட வேலையை ரொம்பவே கரெக்டா செஞ்சோம், நமிதா ரொம்பவே கிளீனா பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல பிரியங்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிரூபை பொறுத்தளவுல வெஷல் வாஷிங் டீம்ல இருந்ததுனால எப்பவுமே அந்த ஏரியால நின்னா அவனை பொறுத்தளவுல சமைக்கிறதுக்கும் உதவியா இருந்தான் அப்படிங்கிற மாதிரி நிரூபோட உயரத்தை வச்சும் கிண்டல் பண்றாங்க. அது எல்லாமே ஒரு ஃபன் செட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கான ப்ரோமோவை பொறுத்தளவுல நம்மளோட அபிஷேக் கதறி அழற மாதிரி எல்லாம் ஒரு ப்ரோமோ இறங்கிருந்துச்சு. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் அடுத்ததாக தான் நடக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட கமல் சாரை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு நம்மளோட அபிஷேக் வந்து அவரோட பாணியில ரிவ்யூ கொடுக்குறாரு. இசைவாணிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே மகிழ்விக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பாவனியை பொறுத்தளவுல ஒரு ரோஜா பூ மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஐக்கிய பொறுத்தளவுல ஒரு பார்பி டால் அப்படின்னு சிம்பிளா சொல்றாரு. தாமரை செல்விக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்ஃபெஷன் ரூமா இருந்தா நேரடியாவே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை பார்க்கும்போதே தெரியுது இந்த வார நாமினேஷன்ல நம்மளோட அபிஷேக் வந்து தாமரை செல்வி தான் நாமினேட் பண்ண போறாரு. ராஜுவை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே அழகா கதை சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ணாச்சிக்கு ஒரு பலாப்பழம் மாதிரி வெளியே பாக்குற மாதிரி இல்ல அவரோட மனசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸ்ருதியை பொறுத்தளவுல ஒரு குக்கர் மாதிரி எப்போ விசில் அடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நிரூபை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு உடம்பு எனக்கு கிடைக்கலன்னு பொறாமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அக்ஷராவை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய நடிகை வினோதினி மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அபிநயை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருசா ஆசை பாசம்லாம் இல்ல, ஒரு நார்மலான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா பிரியங்காவுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
என்னோட அக்கா மாதிரி ஒரு கசினா தான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுறாரு. அதே மாதிரியே சின்ன பொண்ணுக்கும் அதே தான் சொல்றாரு. இதுக்கு அவர் சொல்ற ஒரே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்துல எங்க அக்கா தான் என்னை ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு அவங்கள நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன், அந்த அன்பை நான் பிரியங்கா கிட்ட காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சின்ன பொண்ணை பொறுத்தளவுல எங்க அம்மா கிட்ட நான் 2 வருஷமா பேசவே இல்லை, அதனாலதான் காலையில எழுந்த உடனே அவங்க கிட்ட விபூதி வைக்க சொல்லி ஆசீர்வாதம் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னப்பா 2 வருஷமா கிடைக்காத ஞானோதயம் இந்த பிக் பாஸ் வீட்டுல வந்த 4வது நாளே கிடைச்சிருச்சா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற அளவுக்கு? அப்ப இந்த 2 வருஷம் என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படிங்கறது நம்ம மைண்ட் வைஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்ட உடனே பிரியங்காவும் ஃபீல் ஆயிடுறாங்க. நானும் வெளியே இவன் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது இவனை தப்பா தான் நினைச்சேன், ஆனா இவன் ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவ்வளோ அன்பா இருக்கான், எனக்கு இவன் தம்பி மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்க பாசத்தையும் பொழியிறாங்க. அடுத்ததாக தான் இன்னைக்கான எபிசோடோட ஹைலைட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். கமல் சாரோட டியூட்டியை கரெக்டாக பார்த்தாரு, ஒரு டாஸ்க் வைக்கிறாரு. அது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டில் இந்த ஒரு வாரத்தை வச்சு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு லைக் கொடுங்க, யாரை பிடிக்கலையோ அவங்களுக்கு டிஸ்லைக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த டாஸ்கை பொறுத்தளவில் எல்லாருமே ஐயோ மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டாஸ்கையும் செஞ்சு முடிக்கிறாங்க. இந்த டாஸ்கோட இறுதியில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான டிஸ்லைக் வந்து நம்மளோட அக்ஷராக்கு தான் விழுது, லைக்கை பொறுத்தளவுல நம்மளோட பிரியங்காவுக்கு விழுது. அதுக்கான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரியங்கா எல்லாரு கூடயும் மிங்கிளாடுறாங்க, எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரி காமெடி எல்லாம் பண்றாங்க. அதனால லைக்கை பொறுத்தளவுல பிரியங்காவுக்கு தான் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். எல்லா சீசன்லயுமே வில்லியா மாறுறவங்களுக்கு தான் முதல்ல லைக்குகள் அதிகமா வரும் அப்படிங்கறது தான் உண்மை. இது நாள் வரைய நடந்த எல்லா சீசன்லயுமே பாருங்க, முதல் வாரத்தை பொறுத்தளவுல யார் ரொம்ப அன்பா இருக்காங்க இவங்க தான் நல்லவங்கன்னு சொல்றாங்களோ அவங்க தான் கடைசி வாரத்துல கெட்டவங்களா மாறி நிற்பாங்க. அந்த வகையில இந்த சீசன்ல முதல் வாரத்துல ரொம்பவே நல்லவங்களா தேர்வானவங்க நம்மளோட பிரியங்கா அப்படின்னே சொல்லலாம். இந்த சீசனை பொறுத்தளவுல ரொம்பவே கெட்டவங்களா பாக்குறவங்க அக்ஷரா, அதாவது டிஸ்லைக் அதிகமா வந்திருக்கவங்க நம்மளோட அக்ஷரா. ஆனா இந்த அக்ஷரா ஹீரோயினா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அக்ஷரா கிட்ட நம்மளோட கமல் சார் கேக்குறாரு, இவ்வளவு டிஸ்லைக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு அவங்களோட காரணத்தையும் சொல்றாங்க. தன்னை மாத்திக்கிட்டு பழகுறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வருது அப்படின்னே சொல்லலாம். இந்த டாஸ்க பொறுத்தளவுல லைக் டிஸ்லைக் எதுவுமே வராதவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வருண், மதுமிதா, ஸ்ருதி, லைக்கோ டிஸ்லைக்கோ எதுவுமே வரல. உடனே கமல் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல எதுவுமே வரலன்னா உங்களை வச்சு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம், ஆனா இதுல ஏதாவது ஒண்ணு வந்தாதான் இந்த வீட்டுல நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. உண்மையாவே இதை பார்க்கும்போது இதுல அக்ஷராவுக்கு அடுத்தபடியா டிஸ்லைக் விழுந்திருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட தாமரை செல்விக்கு தான். தாமரை செல்விக்கு 3 டிஸ்லைக் விழுந்திருக்கு. அதுக்கு எல்லாருமே சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வெகுளியா தான் இருக்காங்க ஆனா இப்படி நடிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களுக்கு டிஸ்லைக் கொடுக்குறாங்க. இதை நினைச்சு அவங்களும் ஃபீல் பண்றாங்க, நான் நானா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இந்த ஒரு வார எபிசோட பார்த்த என்ன பொறுத்தளவுல, தாமரை செல்வி வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு, அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்பவே இயல்பா தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு நகரத்துல சிட்டி லைஃப்ல வாழ்ந்தவங்க, அதனால தாமரை பொய்யா நடிக்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் மத்தவங்களுக்கு வருது அப்படிங்கறதுதான் நம்மளோட எண்ணமா இருக்கு. மத்தபடி தாமரை செல்வியை குறை சொல்றதுக்கு எதையுமே அவங்க சொல்லல, அவங்க இப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிற அவங்க கருத்துக்களை மட்டும் தான் முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல தாமரை செல்வி பொய்யா நடிக்கிறாங்க உங்களுக்கு தோணுனா அதை மறக்காம பதிவு பண்ணுங்க. அடுத்ததா நம்மளோட கமல் சார் வந்து இமான் அண்ணாச்சிக்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீட்ல யாரு வில்லன், யாரு ஹீரோ, யாரு ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நம்மளோட இமான் அண்ணாச்சி வந்து இந்த 3 பேருக்கு சொல்லாம எல்லாருக்கும் ஓவராலா சொல்லிடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபிஷேக பொறுத்தளவுல ஓவர் அறிவாளி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கிண்டலுக்கு சொல்றாரான்னு தெரியல. ராஜுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டோட ஹீரோ அப்படின்னு சொல்றாரு. தாமரை செல்வியை பொறுத்தளவுல ரொம்பவே வெகுளியான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மத்தபடி பாவனி, மதுமிதா, ஐக்கி, ஸ்ருதி இவங்க 4 பேருமே எனக்கு பொண்ணு மாதிரி தான், அவங்க மேல எனக்கு அக்கறை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சிபிய பொறுத்தளவுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 2 வாரம் போனாதான் இவனை பத்தி எனக்கு புரிஞ்சுக்கிடவே முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை வச்சு பார்க்கும்போது சிபியோட உண்மை கேரக்டர் இது இல்லைன்னு இமான் அண்ணாச்சி நினைக்காரு அப்படின்னு சொல்லலாம். அக்ஷராவை பொறுத்தளவுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறதே ஒரு நல்ல குணம் தான், அந்த நல்ல குணம் அக்ஷரா கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இசைவாணிக்கு என்ன சொல்றாரு
சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இசைவாணியை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. சின்ன பொண்ணுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன பொண்ணு தமிழ்நாட்டுக்கே கிடைச்ச பரிசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பிரியங்காவை பொறுத்த அளவுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க எல்லாம் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் நினைச்சிருந்தேன், ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்த பிறகு எல்லாருக்கிட்டையுமே ஒரே மாதிரி சிரிச்சு பேசி விளையாடுறாங்க. நானும் எல்லாரையும் சிரிக்க வைக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதே எண்ணம் தான் பிரியங்கா கிட்டையும் இருக்கு. அவங்க கண்டிப்பா டாப் ஃபைவ்க்குள்ள போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இமான் நினைச்சு இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா, இதெல்லாம் உங்க கணிப்பு தான், அடுத்த வாரமே ஸ்டார்ட் ஆயிரும் நாமினேஷன், அப்ப தெரியும் இந்த கருத்து அப்படியே இருக்குதா இல்லனா மாறுதா அப்படிங்கறதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னைக்கான கமல் சாரோட எபிசோட பொறுத்த அளவுல செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி எதுவுமே நடக்கல, ஆனா நல்லா கொளுத்தி போட்டிருக்காரு. அது இந்த வாரம் ஃபுல்லாவே பத்தி எரிய போகுது அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கான எபிசோட்ல கூட கமல் சார் போனதுக்கு அப்புறமா நம்மளோட பிரியங்கா தாமரை செல்விட்ட பேசிட்டு இருக்காங்க. தாமரை செல்வி வந்து எதுக்காக என்ன இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்டிருப்பாங்க போல. அதுக்கு நம்மளோட பிரியங்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பேசு, மத்தவங்க தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக உன் பாயிண்ட் ஆஃப் வியூ மாத்தாத அப்படிங்கிற மாதிரி நம்மளோட தாமரை செல்விக்கு நிறையவே அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய சண்டை வர்றதுக்கு காரணமே பிரியங்கா தான். அவங்க கிட்ட போய் அட்வைஸ் கேட்டா நீ ரெண்டு வாரம் கூட தாங்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மைண்ட் வைஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துக்கு வர நீரூப் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்படித்தானா நீங்க இப்படியே இருங்க, யாருக்காகவும் எதையும் மாத்திக்கிடாதீங்க, மாத்தினாதான் நீங்க போலியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைப்பாங்க, நீங்க இப்படித்தானா இப்படியே இருங்க அப்படிங்கிற மாதிரி நீரூப் சூப்பரா அட்வைஸ் சொன்னாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்மளோட அக்ஷராவை காட்டுறாங்க. அக்ஷரா தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த அழுகை வந்து அவங்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிக் பாஸ் வீட்டை பொறுத்த அளவுல தனிமைப்படுத்தப்பட்டவங்க எல்லாருமே மக்கள்கிட்ட ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்காங்க. போன சீசனை பொறுத்த அளவுல ஆரிய பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற 15 பேருக்குமே பிடிக்காது, ஆனா வெளியே இருந்து பார்த்த மக்களுக்கு ஆரி உண்மையா தெரிஞ்சாரு. அதே மாதிரியே இந்த சீசன்ல அக்ஷரா என்ன பொறுத்த அளவுல உண்மையா தெரியறாங்க. இன்னைக்கான எபிசோட பார்த்த உங்களை பொறுத்த அளவுல அக்ஷராவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.